இன்று நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படினா குடும்ப தலைவிகளுக்கு பெண்களுக்கு கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய மிகவும் கொடுமையாக இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு கால் நடையே மாறிடும் அந்த ஒரு அழகு நடை பெண்கள் ஒரு நளினம் இருக்கும் இல்லையா அந்த நளின நடையே இல்லாமல் ஆகக்கூடிய ஒரு பாதிப்பான ஒரு கொடுமையான அது வியாதின்னு சொல்ல முடியாது ஒரு பாதிப்பு அவ்வளவுதான் வீட்டிலிருந்தே நாம் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு வணக்கம் 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 இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு பெண்களுக்கு கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய மிகவும் கொடுமையாக இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு நடக்கிறதுக்கே மிக சிரமப்படுவாங்க அவங்க ஒரு இடத்துல காலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி வச்சாங்கன்னா அந்த இடத்துல காலை வைக்க முடியாது கால் மாற்றி தான் வைக்கணும் கால் நடையே மாறிடும் அந்த ஒரு அழகு நடை பெண்கள் ஒரு நளினம் இருக்கும் இல்லையா அந்த நளின நடையே இல்லாமல் ஆகக்கூடிய ஒரு பாதிப்பான ஒரு கொடுமையான அது வியாதின்னு சொல்ல முடியாது ஒரு பாதிப்பு அவ்வளோதான் என்னென்னா கால் ஆணி தான் கால் ஆணிங்கிறது இன்றைக்கு பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்குது அப்போ ஆண்களுக்கு இல்லையானா ஆண்களுக்குமே இருக்குது ஆனால் அதிகமாக பாதிக்கிறது வந்து பெண்கள் தான் இந்த கால் ஆணிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது மிக முதன்மையான காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இன்பேலன்ஸாக நடக்கிறது அதை வந்து வறுமை சிகிச்சையில் வந்து எளிமையாக சரி பண்ணிக்க முடியும் ஆனாலுமே வீட்டிலிருந்தே நாம் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கால் ஆணி இருக்கும் பட்சத்தில் நடக்கவே முடியாது முதல்ல வலி வந்து எப்படி உசுறு போகும் கீழே காலை வைக்கும்பொழுது தலைக்கு வந்து ஏறும் அவ்வளவு ஒரு பாதிப்பு கஷ்டம் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பிளாஸ்டிக்கை இருக்கு இல்லையா பிளாஸ்டிக் செப்பல்ஸை முதல்ல விடணும் முதல்ல நீங்கள் உங்களுடைய கால் அளவுக்கு ஏற்ற மாதிரி செப்பலை நீங்கள் ஆர்டர் கொடுத்து செய்யணும் அது தோல் செப்பலாக தான் இருக்கணும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த அளவு கொடுத்து செய்யும் பொழுது ஒரு கால் ஏற்ற இறக்கம் இருக்கும் பட்சத்தில் அதுக்கு ஏற்றவாறு உங்களுடைய கால் ஒரு பக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு இன்ச்சு அதிகமாக வைங்க இல்லை கம்மியாக வைங்க அந்த மாதிரி அளவெடுத்து சரியாக நீங்கள் செப்பல் போடணும் தோல் செருப்பு தான் போடணும் உங்களுக்கு அந்த மாதிரி செப்பல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு வாங்க அளவெடுத்து நான் செஞ்சு தர சொல்கிறேன் நான் வெளியில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த மாதிரி செப்பல் போடும் பொழுது எல்லா வியாதிகளிலிருந்துமே நம்மளால் தப்பிச்சுக்க முடியும் குறிப்பாக மூட்டு வலி குதிகால் வலி இருக்கிறது தோள்பட்டை வலி இருக்கிறது எல்லாமே வந்து செப்பல் போடுவதனால சரியாயிடும் பாஞ்ச் இருக்கும் நம்மளுடைய வெயிட் வந்து எல்லா இடங்களிலும் சமமாக வந்து உட்கார ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ளே வந்து இந்த வேர்வை வந்து போயிட்டு அந்த இடத்துலலாம் வந்து நின்றுக்கும் அந்த வேர்வையே வந்து நமக்கு வந்து அப்படியே பயங்கர அந்த செப்பல் ஸ்மெல் அடிக்கும் அதுவே வந்து தோல் வியாதிகளை ஏற்படுத்தக்கூடிய முறையில் மாறிடும் அப்போது அதெல்லாம் வெளியேற்றக்கூடிய எந்த இடத்துலையும் வந்து அந்த வேர்வை சேராமல் இருக்கக்கூடிய வகையில் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று புகுவதற்கு உள்ளுக்குள்ளே காற்று போகிறதுக்கு மாதிரி சிறப்பான ஒரு ஸ்பெஷல் செப்பலை தான் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாம் அதனால் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் அனுப்பிச்சு வைக்க சொல்கிறேன் நான் முதல்ல செப்பல் தோல் செப்பல் தான் போடணும் உங்கள் அளவெடுத்து கண்டிப்பாக கால் ஆண் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே ஒரு கால் இப்படி இருக்கு ஒரு கால் மேலே இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு கால் கண்டிப்பாக கீழே இருக்கும் ஒரு கால் மேலே இருக்கும் இப்படி இப்படி இது ஒன்று இப்படி பொசிஷன் மாறி இருக்கும் அதனால தான் கால் ஆணியே வரும் அதை முதல்ல மாற்றிக்கணும் கிராமங்களில் கிராமங்கள்லாம் இல்லை எல்லா பக்கமுமே கிடைக்குது அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற ஒரு மூலிகை செடி அது அம்மான் பச்சரிசி மிக அற்புதமான ஒரு மூலிகை அந்த அம்மான் பச்சரிசி செடியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேரோடு பிடுங்கிறாதீங்க அது மிக சக்தி வாய்ந்த ஒரு செடி ஒரு மூலிகை எந்த ஒரு மூலிகையுமே பறிக்கும் பொழுது நம்ம பாடம் பண்ணி வணங்கிட்டு தான் நம்ம வந்து அதை பிடுங்கணும் அதனால் அந்த செடியை நீங்கள் பிடுங்கும் பொழுது இறைவனிடத்தில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இறைவா என்னுடைய கால் ஆணி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு இவ்வளோ வலி இருக்குது அதனால் இந்த வியாதிக்காக இந்த தீர்வுக்காக இதை நான் வந்து பறிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இறைவனிடத்தில் அனுமதி கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிடுங்கிட்டு வாங்க வேரோடு பிடுங்காதீங்க பாதி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க ஏன்னா அப்போ தான் அடுத்து வளரும் வேரோடு பிடுங்கினோம்னா அது இறந்துடும் ஸோ அதனால் பாதி கட் பண்ணிவிட்டு அந்த செடி அப்படியே கொண்டு வந்துடணும் இலையை தனித்தனியாக பறித்து கொண்டு வராதிங்க அப்படியே கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேசன் எடுத்துக்கோங்க பேசனில் தண்ணியை விட்டுருங்க தண்ணியை விட்டுட்டு உப்பு கல்லுப்பு இருக்கு இல்லையா கல்லுப்பு அதில் போடணும் கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து கெமிக்கல் இல்லாத உப்பாக இருக்கணும் அந்த உப்பை வந்து இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க இரும்பு சட்டியில் அந்த உப்பை போட்டு முருங்கை இலையோ அல்லது கருவேப்பிலை இலையோ போட்டு நல்லா வருங்க நல்லா வறுத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் இந்த முருங்கை இலையும் வேப்பிலையத்தையும் வெளியே போட்டு இந்த உப்பை வந்து பவுடர் பண்ணிக்கோங்க உப்பு பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து
அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியில உப்பு போடணும் இரவு நேரத்துல படுக்கும்போது அந்த தண்ணி வெது வெது வெதுன்னு இளம் சூடாக இருக்கணும் இளம் சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில உங்க காலை வைக்கணும் உப்பு போடணும் உப்பு போட்டுட்டு ஒரு 10 நிமிடங்கள் வந்து காத்துறணும் 10 நிமிடங்கள் காத்துறந்த பிறகு அதுக்கு அப்புறம் நல்ல ஒரு கல் வெங்கிலச்சங்கல்ல எங்க ஊர் பக்கம் சொல்வாங்க இல்லனா செங்கல் எடுத்துக்கலாம் நீங்க அந்த கற்கள் கூட கடையில கிடைக்கதா சொல்றாங்க இல்லனா நம்ம ஹாஸ்பிடல்ல வாங்க நான் தர சொல்றேன் அந்த கற்கள் எடுத்துட்டு லேசா வந்து அந்த காலை வந்து தேய்ச்சு கொடுக்கணும் இப்ப கால் வெடிப்பு இருந்துச்சுனாலும் கால் வெடிப்பு பகுதிகளில தேய்ச்சு கொடுக்கலாம் இல்ல கால் வெடிப்பு இல்ல கால் ஆணி மட்டும் தான் இருக்குنا அப்படினா ஓரத்துல எல்லாத்தையும் தேய்ச்சு கொடுத்துட்டு அந்த கால் ஆணி இருக்கக்கூடிய அந்த பகுதியில நல்லா தேய்ச்சு கொடுக்கணும் நல்லா தேய்ச்சு கொடுத்துட்டு லேசா தேய்ச்சு கொடுத்துட்டு அதை நல்லா கழுவிரணும் நல்லா எந்த அளவுக்கு வந்து கழுவ முடியுமோ உப்பு தண்ணி போட்டு கழுவுங்க இல்ல மஞ்சள் இருக்கு இல்லையா மஞ்சள் கலங்கு மஞ்சள் இருக்கு இல்லையா அத போட்டு நல்லா கழுவுங்க கழுவிட்டு அதுக்கு அப்புறம் வெளிய வந்துட்டு நல்லா வந்து ஒரு காட்டன் துணி வச்சி நல்லா தடங்க நல்லா கால் சுத்தமா தடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கால் ஆணியில இந்த அம்மான் பச்சரிசியுடைய இலைய நீங்க அப்படி பிரிச்சிங்கன்னா அதுல இருந்து ஒரு பால் வரும் பாலை வந்து கையில தொட்டறாதீங்க பால் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் அதனால அந்த பால் எடுத்து அந்த கால் ஆணியில வைங்க இன்னொரு இலைய பறிங்க பால் வரும் அந்த இடத்துல வைங்க இல்ல அந்த தண்டு பிரிச்சாலுமே வந்து பால் வரும் வைங்க அந்த கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல வைங்க அந்த மாதிரி வச்சிட்டு ஒரு 10 நிமிடங்கள் அப்படியே வச்சிருங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க வைக்கிறத விட வேற யாராவது வைக்க சொல்லுங்க அப்ப கமுந்து படுத்துக்கங்க கமுந்து படுத்தினாதான் கால் இந்த பொசிஷன்ல வரும் இப்படி இந்த பொசிஷன்ல வரும் இல்லட்டினா வந்து நீங்க அந்த வைக்கும் பொழுது கீழே வரையே வந்து ஊத்திரும் அதனால வந்து கமுந்து படுத்துட்டு யாராவது ஒருத்தர் வைக்க சொல்லுங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு வச்சதுக்கு பிறகு ஒரு காட்டன் துணி போட்டு சுத்திக்கங்க ஒரு காட்டன் துணி போட்டு அதை மேற்கொண்டு வந்து அந்த கீழே போகாமல் இருக்கிறதுக்காக சுத்திக்கங்க படுத்துக்கங்க இந்த மாதிரி நீங்க டெய்லி பண்ணி தான் ஆகணும் சப்போஸ் வந்து ஒரு சின்ன ஆணியா இருக்கு அப்படின்னா ஒரு 4 இருந்து ஒரு 7 நாளைக்குள்ள அது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே உப்பிரும் அந்த ஆணி அப்படியே உப்பி கீழே இப்ப ஆணி வந்து மேலே எவ்வளவு பசி தான் இருக்கும் மேலே அப்படியே கருப்பா தெரியும் ஆணி பொறுத்தவரைக்கும் காலாணி பொறுத்தவரைக்கும் லேசா லேசா வந்து இதுல வந்து கருப்பா தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள ஆளை வந்து 1 இன்ச் வரைக்கும் கூட உள்ள இருக்கும் அப்ப என்ன பண்ணா அது உப்பு ஆரம்பிக்கும் லேசா உப்பி அப்படியே கீழே அந்த சதையோட கீழே வந்து விழுந்துடும் இப்போ வந்து லேசாக இருக்கும் பட்சத்தில் ஒரு வாரத்தில் வந்துடும் இல்லை இல்லை சார் 2-3 இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 மாதம் ஆகும் வேறு வழி இல்லை 2 மாதத்துக்கு நீங்கள் வந்து பொறுமையாக தான் பண்ணியாகணும் இதை நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணினீங்கன்னா அது வேறு மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படுத்திடும் அதெல்லாம் பண்ணாதீங்க நம்ம எதுவுமே எளிமையாக இலகுவாக நம்ம சொல்கிறதுனால நம்ம மதிப்பு இருக்க மாட்டேங்குது தமிழ் மருத்துவத்தை எல்லாருமே வந்து ஒரு கேவலமாக பேசக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அரிய தகவல்களை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நாம இதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே படிக்க முடியாது ஸோ அதனால் இதை செய்யுங்க கண்டிப்பாக இந்த கால் ஆணி வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது அந்த வேர்லேருந்து முழுமையாக வெளியே வந்து விழுந்துடும் வெளியே வந்து விழுந்ததுக்கு அப்புறமும் இதே பாணியை அடுத்து ஒரு 10 நாள் நீ கடைபிடிச்சிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேப்பலையோ இல்லை மஞ்சத்தூளோ நீங்கள் வைக்கலாம் இல்லை வேப்பலையும் மஞ்சத்தூளையும் கலந்து வைக்கலாம் இல்லை சந்தனத்தை வைக்கலாம் இல்லை உப்பு மஞ்சத்தூள் வேப்பலையை கலந்து அரைச்சி வைக்கலாம் இதெல்லாம் வைக்க 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 அந்த விழுந்துட்டு குழி இருக்கு பார்த்தியா அந்த குழி உங்களுக்கு சாதாரணமாக மூட ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க பலன் பெறுங்க நன்றி வணக்கம்Modern Age Spiritual Guru People's Doctor is the magnet of universal energy. His divine aura helped millions to overcome karma. Na kodandengalukku paisa vaangradilla kodandengiradhu deivam sambandham paakkaranga Spreading the heritage of Tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch.
Guiding light for inner peace and self awakening. உங்களது எண்ணங்களை வலிமையாக்குங்கள், நீங்கள் வலிமையாகுங்கள். இதுதான் நிஜம். For life, transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கையை மேம்படும். இந்த பாசிட்டிவ் அட்டிடியூட் இதுதான் நம்மளை நினைவுபடுத்தும். Ha ha ha.